இப்ப வந்துட்ட பாட்டிமா? ஆ. ஹாய் அமித். ஹாய். எனக்கு கல்கட்டால ஜாப் கிடைச்சிருக்கு. ஐ அம் லீவிங். கங்க்ராட்ஸ். எனிவே, எ ஸ்மால் கிஃப்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. உன்னை விட்டுட்டு போக கஷ்டமா இருக்கு. உண்மைதான், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிரிஞ்சு போகும்போது கவலை ஏற்படுறது சகஜம்தான். மறுபடியும் நாம மீட் பண்ணுவோமோ மாட்டோமோ? வாழ்க்கையில் யாரு எப்போ சந்திப்பாங்கன்னு சொல்றது ரொம்ப கஷ்டம். ஓகே அமித், பாய். ஓகே பாய். கஷ்டப்பட்டிருக்கம்மா, இவ்வளவு கவலைகளையும் உன் உள்ளத்துல சுமந்துகிட்டு தெளிஞ்ச வானம் மாதிரி நீ எப்படிமா வாழ்ந்துகிட்டு இருந்த? என்னோட கசப்பான அனுபவத்தை மறைக்க வச்சது நீங்க தான். என்னை இத்தனை நாள் வாழ வச்சதே உங்க அன்பும் ஆதரவும் தான். கிராண்ட்மா, எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவந்தி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்களே, இது தப்பு இல்லையா? என்னமோடா, பழச மறந்துட்டான்னு நினைச்சிட்டேன். பாட்டிமா, பழசெல்லாம் நிழல் மாதிரி, நாம வேணானாலும் அது கூடவே வந்துட்டு இருக்கோம். அப்பா, பழசெல்லாம் நிழல் மாதிரி நமக்கு தெரியாதா? இப்ப நான் வெயிட் பண்றது அந்த பழசுக்காகத்தான். ஹாய் ஆனந்த். ஹாய் அமித். ஹாய் கிரானி, ஹவ் ஆர் யூ? அமித், அமித், நீங்க பதட்டப்படாதீங்க. நான் சொல்றேன், இவன் கோவால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல உன்னை பத்தி டிஸ்கஷன் வந்துச்சு. இவன் போட்டோவை உங்ககிட்ட பார்த்ததும் நான் ஆச்சரியப்பட்டேன். இவ மனச கவர்ந்த அவந்தி நீதான் தெரிஞ்சதோ நான் ஷாக் ஆயிட்டேன். அவந்திய பத்தி எனக்கு சொல்லவே இல்லையே. எப்படிரா, மூச்சு விட கூட எனக்கு நேரம் இல்ல. சூட் கேஸ்ல துணியை திணிக்கிற மாதிரி என் மேல பொறுப்புகளை திணிச்சிட்டாங்க. எனிஹவ், ஐ அம் வெரி ஹாப்பி. என்ன அவந்தி, என்னடா டாட், என்னோட டியூட்டி முடிஞ்சு போச்சு, இனிமே உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான். வாங்க, கம். நான் என்ன செய்யணும்டா? ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ரெண்டு பேரும் நல்லா இருங்க. ஆமா, உன்னை இப்ப ஆசீர்வாதம் பண்றது. வேலையோட வேலைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. ச்சே, நீ எப்பட கல்யாணம் பண்ணிக்க போற? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ ஐயோ ஐயோ, வசந்தி ஏண்டி இப்படி வாந்தி எடுக்கற? ரொம்ப மயக்கமா வேற இருக்கு பாட்டி. டாக்டர் தம்பி, டாக்டர் தம்பி. என்னங்க? பாரு பாரு. என்னடா, ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்கற? என்ன சொல்ல சொல்ற? வாட் ஹேப்பன்ட்? என்னாச்சு? ஷீ இஸ் பிரெக்னன்ட். வசந்தி, இதுக்கு காரணம் யாரு? அவன் இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, அவனே உன கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சொல்லு வசந்தி. சொல்லுடி. சொல்லு வசந்தி. Thank you.
டேம் இட், யாருக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஏன் தலைமையில் போட்டுறீங்க? நான் ஒரு சர்க்கஸ் கோமாளி மாதிரி ஆயிட்டேன். அவனே பரவாயில்ல, நாலு பேரை சிரிக்க வைப்பான். ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து என்னை அழ வைக்கிறீங்க. எந்த ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சனோ தெரியல. இந்த ஜென்மத்தில் இந்த பாவத்தை தான் செஞ்சுருக்கேன். என்னடா சொல்கிற நீ? எவ்வளோ ஒருத்தி தான் வயிற்றில் வளர்ற குழந்தைக்கு நான் தான் அப்பன்னு சொல்கிறேன், நீ அதை நம்பரை இவன் கன்ஃபார்ம் பண்ணுறான். அதை கன்ஃபார்ம் பண்ணுறது என் டியூட்டி ஆஸ் அ டாக்டர். மேரேஜ் பண்ணி வைக்கிறது என் டியூட்டி ஆஸ் அ ஃப்ரெண்ட். டேய், என்னை பற்றி ஏ டு செட் தெரிஞ்சு கூடவா? அப்போ அந்த கர்ப்பத்து காரணம் யார்? ஏய், ஏற்கனவே நான் வெக்ஸாக இருக்கேன், என்ன கேட்குறியா? ஆனந்த், டேக் இட் ஈஸியா. டேக் இட் ஈஸியா? என்ன கமிட் பண்ண சொல்கிறியா? அவசரத்துக்கு யார் வேணாலும் போய் சொல்லுவாங்க, ஆனால் எந்த பொண்ணும் தன்னோட தாய்மைக்கு காரணமான ஆம்பளை பற்றி போய் சொல்லவே மாட்டாங்க. வசந்தி நல்ல பொண்ணு, கல்யாணம் பண்ணிக்கோ, உன் கஷ்டமும் தீந்துடும், உன் அப்பாவுடைய ஆசையும் நிறைவேறிடும். ஏய், உங்களெல்லாம் பிரயோஜனம் இல்லைடா. எல்லாம் என் தலைவிதி, தலைவிதி எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறவங்க தான். அந்த வீட்டில் அந்த பெரியவர் இங்கே நீங்கள். உங்களை சொல்லி புண்ணியம் இல்லை வசந்தி. அவளை அடித்து கேட்டால் உண்மை தானாக வெளியே வரும். டீனு வா. ஜெய், டீனாவை கூப்பிட்டு போகுதுரா, டேஞ்சர் ஆகிடும். இப்போ மட்டும் டேஞ்சர் இருக்கு என்ன குறைச்சல்? அமித், நீ சொல்ற. ஏய், இரு, நாங்களும் வர்றோம். வசந்தி, உன்னை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே பழிக்கு மேலே பழி சுமந்த நான் நொந்து போயிருக்கேன். தயவு செஞ்சு நம்ம ரெண்டு பேருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லு வசந்தி, ப்ளீஸ். ஐயோ, நீங்க ஏன் கும்பிடுங்க? உங்க மனைவியாக போற நான் தான் உங்க கால்ல விழுந்து கும்பிடுறேன். என்ன நடிப்பு? உனக்கு என்ன வேணும் சொல்லு. ஆஸ்தி வேணுமா? அப்பா கிட்ட சொல்லி என் சொத்தை நானே தர சொல்றேன், ப்ளீஸ். பாத்தீங்களா, பாத்தீங்களா, நான் நடிக்கிறேனா? நீங்க எல்லாம் நம்புறீங்களா? டான், நான் அம்மா மேல சத்தியமா சொல்றேன், வசந்தியை நான் அந்த நோக்கத்தோட என்னைக்குமே பார்த்தது இல்ல. அப்படி பார்க்கலன்னா பிக்னிக்ல ஐ லவ் யூ எதுக்கு சொன்னீங்க? பிக்னிக்ல ஐ? ஓ, அது ஜூலி சினிமால ஜூலி ஐ லவ் யூன்ற பாட்டை கேட்டுக்கிட்டு நான் பாடிக்கிட்டு இருந்தேன். அதை கேட்டுக்கிட்டு நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. ஆஹா, அப்ப நம்ம ரெண்டு பேர் விஷயம் யார்கிட்டயும் சொல்லாதேன்னு என்கிட்ட சத்தியம் வாங்குனீங்களே, அது கூட தப்பா புரிஞ்சுக்கறதானா? வசந்தி, அதை கூட நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. கொஞ்சம் இந்த குழந்தை யார் தெரியுமா? யாரு? இவ என்னோட மக. என்னடா உளற? இந்த குழந்தை உன் பொண்ணா? ஆமா டாட்.